சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 பேர்களுக்கு, அதாவது திரு வி சி சந்திரகுமார், திரு அழகாபுரம் மோகன்ராஜ், திரு எஸ் ஆர் பார்த்திபன், திரு எல் வெங்கடேசன், திரு சி எச் சேகர், திரு க தினகரன் ஆகிய அந்த 6 பேர்கள் இந்த கூட்டத்தொடர் மட்டுமல்லாமல் அடுத்த கூட்டத்தொடருக்கும் சட்டப்பேரவைக்கு வந்து அவர்கள் செயலாற்ற முடியாத வகையிலும், அது மட்டுமல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தங்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய ஊதியத்தையும் எவ்விதமான பிற ஆதாயங்களையும் சலுகைகளையும் அவர்கள் பெற இயலாத வகையில் நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலையில் இன்று சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் அதை கடுமையாக எதிர்த்தோம். அது மட்டுமல்ல, ஏற்கனவே உரிமைக்குழு பலமுறை இதற்காக கூடியிருக்கிறது. அப்படி கூடிய அந்த உரிமைக்குழு கூட்டத்தில் எங்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதிலே கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்கள் அதிலே உறுப்பினராக இருக்கிறார்கள். ஆக தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் அந்த கூட்டத்திற்கு சென்று இந்த பிரச்சனை வருகிற போதெல்லாம் திமுகவின் சார்பில் அவர் தன்னுடைய உணர்வை தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அவைகளெல்லாம் இந்த அவை உரிமைக்குழு புத்தகத்தில் தெளிவாக இடம்பெற்றிருக்கிறது. ஆக அவர் மட்டுமல்ல, சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் இதை கடுமையாக அவைகளை மட்டுமல்லாமல் ஏற்கனவே உரிமைக்குழுவிலும் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். ஆக இப்பொழுது இன்று இந்த பிரச்சனை அவைக்கு கொண்டு வரப்பட்ட நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் எழுந்து என்னுடைய கோரிக்கையை தெளிவாக எடுத்து சொன்னேன். இந்த தண்டனை ஒரு மிகப்பெரிய தண்டனை. ஏற்கனவே ஒரு தீர்ப்பு தந்திருக்கிறீர்கள், இந்த கூட்டத்தொடர் வரைதான் என்று அறிவித்திருக்கிறீர்கள். ஆக அப்பொழுதே சட்டமன்றத்தில் இது அறிவித்த நேரத்தில் நான் சட்டமன்றத்தில் எழுந்து கவர்னர் உரையோடு முடித்துக்கொண்டு நிதிநிலை அறிக்கை விவாதம் வருகிற போது அவர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று நான் கோரிக்கை எடுத்து வைத்தேன். அப்பொழுது அதற்கு பிறகு அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆக அடுத்த கூட்டத்தொடருக்கு வரலாம், அதாவது நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடருக்கு வரலாம் என்று அவை முன்னவர் அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து சட்டமன்றத்தில் அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த செய்தி அன்று இரவு தொலைக்காட்சிகளில் வெளிவந்திருக்கிறது. மறுநாள் காலை எல்லா பத்திரிகைகளும் அந்த செய்தி வந்திருக்கிறது. ஆனால் அதுவும் மாற்றப்பட்டு மறுநாளே மாற்றப்பட்டு, இல்லை இல்லை அப்படியெல்லாம் நாங்கள் மாற்றிடவில்லை, தொடர்ந்து சட்டம் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் வரக்கூடாது, நிதிநிலை அறிக்கை விவாதம் நடைபெறக்கூடிய நேரத்தில் கூட வரக்கூடாது என்று தீர்ப்பை அன்றைக்கே தந்தார்கள். ஆக இதையும் நாங்கள் அப்பொழுதும் கண்டித்திருக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி குறிப்பாக ஒரு 6 சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் இந்த அவைக்கு வரக்கூடாது, சட்டமன்ற உறுப்பினர்கிற அந்த உரிமையோடு எந்த பணிகளையும் ஆற்றிட முடியாது என்று ஒரு கடுமையான தண்டனையை ஜனநாயகத்தை படுகொழிக்கு தள்ளக்கூடிய ஒரு சர்வாதிகார நிலையை இந்த உரிமைக்குழுவின் மூலமாக அவர்கள் இந்த சட்டமன்றத்தில் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பது உள்ளபடி இது கண்டிக்கத்தக்கது. அதற்காக நாங்கள் அதை எங்களுடைய உணர்வை, எங்களுடைய கண்டிப்பை, எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இது குறித்து அரசு தான் இது குறித்து உடனடியாக இது செயல்பட வேண்டும். ஏற்கனவே இது குறித்து சட்டமன்றத்தில் எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து தீர்மானமாக நம்முடைய கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய வகையில் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறோம். எனவே இது குறித்தும் உடனடியாக அரசு தலையிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மைத்துறை அதிகாரி முத்துக்குமாரசாமி தற்கொலையில் மிகப்பெரிய மர்மம் இருக்கிறது. அந்த செய்திகள் கசிந்ததற்கு பிறகு அதிமுகவினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் முதலில் அவர் வகித்து வந்த கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார்.
அதற்கு பிறகு இந்த செய்திகள் பரவலாக வெளியில் வந்ததற்கு பிறகு அவர் அமைச்சரவை அமைச்சர் என்ற அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். ஆக அமைச்சர் பொறுப்பும் கட்சியிலிருந்து பொறுப்பும் நீக்கப்பட்டு அந்த நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் அவர் மீது இதுவரையில் வழக்கு பதிவு செய்யப்படலை. அவர் எந்த விசாரணைக்கும் அழைத்து அவரிடத்தில் குறித்து விசாரணை நடத்தலை, கைது செய்யப்படலை. ஆகவேதான் இது குறித்து சிபிசிஐடி விசாரணை வைத்தால் அது அரசாங்கத்திற்கு சாதகமாகத்தான் செயல்படும். எனவே சிபிஐ என்கொயரி வேண்டும், விசாரணை வேண்டும் என்று தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய நாங்கள் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அதைத்தான் தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது.